வணக்கம் டெக் தெளிவாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் சூப்பரான நியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஆட்டோ நியூஸும் வேறு லெவலில் இருக்க போது ஒவ்வொரு நியூஸாக பார்க்கலாம் வாங்க. முதல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அண்ட் சாண்ட்பேங்க் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரு ஃபர்னிச்சர்ஸ்க்கு தமிழில் எக்ஸாக்ட்லி என்னென்னு தெரியலங்க, நாற்காலிகள் மற்றும் மர வேலைப்பாடுகள் என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபர்னிச்சர்ஸ்க்கான எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தைகள் என்னன்றதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு வந்து தெரியல, மேபி சர்ச் பண்ண கிடைக்கும், பட் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் பழைய காலத்து ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தா இது நல்லா இருக்குது, டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வந்து யோசிப்போம் இல்லைங்களா. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பழைய காலத்திலாம் செய்தது வந்து திரும்ப செய்ய முடியாது, அதெல்லாம் அவ்வளோதாங்க, அதெல்லாம் எங்கெங்கே பார்த்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஆளுங்க இல்லைன்னாலும் சொல்லுவாங்கல்ல. இனிமேட்டு அந்த மாதிரி கவலைகள்லாம் வேண்டாம். ஏன்னா இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபேப்ரிகேஷன்-அவேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆஃப் கார்பென்ட்ரி அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லும் அப்படின்னா, இப்போ ஒரு கார்பென்ட்ரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்காலியோ ஒரு டேபிளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே பார்த்தீங்கன்னா 3D மாடலிங்கில் அது எப்படி இருக்குன்றது வந்துடும். ப்ளஸ் ஒரிஜினலாக அந்த ஒரு ஃபர்னிச்சரை வந்து இவங்க சிஸ்டமில் 3D மூலிமா கேட் மூலிமா டிசைன் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் கொண்டு வந்துடும் அப்படின்றது போல் வந்து சொல்கிறாங்க. சூப்பரான டெக்னாலஜி. இந்த மாதிரியான டெக்னாலஜி க்ரோத் வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து தேவை. இரண்டாவது நியூஸும் சூப்பரான நியூஸுங்க. என்னன்னு சொல்கிறேன், ஆப்பிள் யூஎஸில் ஐஃபோன் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து ஸ்கேன் பண்ண போகிறாங்களாம். சைல்டு நியூடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை வைத்து இருக்கக்கூடிய ஆபாசமான ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணி தூக்கிறதுக்காக, ஆளை தூக்கிறதுக்கோ இல்லை கண்டென்ட்டை தூக்கிறதுக்கோ, பட் அந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி ரெகுலராக வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிள் மட்டும் கிடையாது, கூகுளும் அவங்களுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸில் இதை செய்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்றைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு, அதாவது வந்து குழந்தைகளை சார்ந்து பலவிதமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஆபாசமாகவும் சரி, ரொம்ப வந்து அவங்களுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கான நிறைய விதமான பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சேஃப்டிக்கும் வந்து ஜென்ரலாக பண்ணாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி இன்று ஐபி கொஸ்டின் அதே வந்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே எஸ் தான் ஓட் பண்ணுவீங்க நம்புறேன். ஐபிக்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சைல்டு அப்யூஸ் கண்டென்ட்டை மட்டும்தான் வந்து ஸ்கேன் பண்ணும், ஏஐ மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும், மற்ற டேட்டாவை எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரியான ஒரு அல்காரிதம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்லி ஃபார் சைல்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வரலாமான்றதை வச்சு ஓட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்கன்றத கெஸ்ஸே பண்ண முடியலைங்க. ஏன்னா இப்போ ஒரு புது டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த டெக்னாலஜி என்னடான்னா, அவங்க ஏற்கனவே அந்த ஏஆர் விஆர் இதோடைய காம்பினேஷன்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் விஆர் ஹெட்செட்டை போடும்போது உங்களுடைய கண்கள் வந்து வெளியில் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், ப்ராஜெக்ட் ஐஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புது விஷயத்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஃபேஸ்புக் பண்ணுற ப்ராஜெக்டெல்லாம் வந்து பார்த்து அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதெல்லாம் கேட்கும் போது வந்து புல்லரிக்குது. ஆனால் அதை ஃபேஸ்புக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பார்க்கலாம். ஸோ டெக்னாலஜி நல்லா இருந்ததுன்னா மற்ற கம்பெனி அடாப்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லெட்ஸ் சீ. ஒன் ப்ளஸ் 9 Pro வெள்ளை கலர் எடிஷன், எஸ் ஒயிட் எடிஷன் சீக்கிரமாக லான்ச் ஆகுதுன்றது போல் அங்கங்கே வந்து லீக் ஆகிருக்கு. எங்கடா ரொம்ப நாள் ஆளக்கானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன் ப்ளஸ் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, அப்புறமா ஒரு ஃபோன், அப்புறமா ஒரு ஃபோன், அப்புறமா ஒரு ஃபோன். இது வாட்சுக்கும் அதே மாதிரி தான், அப்புறமா ஒரு கலர் வாட்ச், அந்த மாதிரி லான்ச் பண்ணி அப்படியே நியூஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதோ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, இனிமேட்லாம் புது கலர் லான்ச் ஆனால் கண்டிப்பாக நியூஸில் நான் கவர் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒன் ப்ளஸ் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி சொல்லுன்றதுனால இந்த நியூஸோடு சேர்த்து சொல்கிறேன். ஃபேக் கலர் மொசைக்கில் ஒரு இமேஜை வந்து நாசா ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சும்மா கலகலாக இருக்கா? ஆக்சுவலாக இது வந்து எந்த பிளானட்டோ எந்த ஒரு மாடிஃபிகேஷன் எதுவுமே வந்து கிடையாது. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலா, எஸ் நம்ம நிலாவை தான் இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த கலர்ஸ் எல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேயே வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய இடங்கள், அண்ட் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பள்ளம். ஸோ இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் நிறைய ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல, ஏன்னா சயின்ஸ் தான். யாருக்காச்சும் சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க போல் இன்ஸ்டாகிராமில், பட் நிறைய லைக்ஸ் வந்துருக்கு அப்படின்றது போல் எக்கச்சக்கமான இடங்களில் பரவிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். யூரோப்பில் வந்து ஷாமி நம்பர் 1ல் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ உலகத்தில் முதல் பிராண்ட், அதாவது இருக்கிறதுல மிகப்பெரிய பிராண்டாக ஃபர்ஸ்ட் டைம் யாரா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி. எஸ், இப்போ ஜூலை மாதம் 2021 கவுண்டர் பார்ட் நடத்தின ரிசர்ச்சில் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஷிப் பண்ணது யாரா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஷாமி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 7.1% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் 15.7% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வச்சிருக்காங்க. 14.3% ஓட ஆப்பிள் 3வது இடத்துல இருக்காங்க. Xiaomi tremendous job because recent Redmi Note 10 series கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து போச்சு and global level number one position ல வர்றதுன்றது கண்டிப்பா சாதாரண விஷயம் கிடையாது Samsung and Apple கூட competition பண்ணி good job அப்படியே கொஞ்சம் அந்த ads-ஐயும் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இன்றைய ரெண்டாவது ஐபி क्वेश्चन இதுதாங்க சோ இந்த மாதிரி Xiaomi நம்பர் 1 பொசிஷன்ல வந்தது எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தாலுமே அந்த ஆட்ஸை கட் பண்ணா பெட்டரா இருக்குமா ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ பிரைசிங் அதிகமா வச்சுக்கோங்கப்பா நாங்க ஆட்ஸை வந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படினு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஐபி க்ளோட் பண்ணுங்க இந்த क्वेश्चन ஏற்கனவே கேட்டிட்டே எனக்கும் தெரியும் பட் இந்த டைம்ல எப்படி இருக்கு நம்மளுடைய திங்கிங்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோ மறக்காம வோட் பண்ணுங்க Virgin Galactic மூலமாக ஏற்கனவே எல்லாம் வந்து ஸ்பேஸ்க்கு போனதா சொல்லியிருந்தாங்க அது ஒரு சில கான்ட்ரோவர்ஷியும் வந்து போயிட்டு இருக்கு பட் அது எப்படி இருக்கட்டும் பட் அவங்க சிஇஓவே வந்து இப்போ மேலே போயிட்டாரு ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான டிக்கெட் எவ்வளோடா இருந்ததுன்னா 1.5 கோடி வச்சுருந்தாங்களாம் ஒரு டிக்கெட் 1.5 கோடி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ சிஇஓவே மேலே போயிட்டு வந்துட்டார்ல ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் தைரியம் வந்துட்டு இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க 3 கோடி அவ்வளோதான் ப்ரைஸிங்கை டபுள் பண்ணிட்டாங்க சிம்பிள் அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்பாக இன்னைக்கு தமிழ் டெக் சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம் ஐ பட்டன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் ரீசெண்டாக இரஃபானும் நானும் சேர்ந்து ஒரு vlog வந்து பண்ணியிருந்தோம் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் ஐ பட்டன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்றைய ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் நியூஸாக இருக்கும் முதல் நியூஸ் என்னன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 2021 இந்த மாதம் கடைசியில் 31ஆம் தேதி அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்கிறதா ஒரு சில தகவல் வந்திருக்கு இது அன்அஃபிஷியல் தான் பட் ஆஃப்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது போல சொல்கிறாங்க நானும் செக் பண்ணலான்னு இருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்னது அப்டேட் பண்ணுறேன் இது முதல் நியூஸ் ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய கான்டினென்டல் ஜிடி ஸோ இந்த பைக்கை அப்படியே ஒரு இவி பைக்காக கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கும் ஆகுதுன்றது போல சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரிக் மோட்டார் வந்து கன்ஃபார்மா இது ஒர்க் ஆயிடுச்சு நாங்க டெஸ்டிங்லாம் முடிக்க போறோம் டெஸ்டிங்லாம் வந்து ஃபுல்லா முடிஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த மோட்டரை நாங்க பல்கா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ண போறோம் இந்தியாலையும் வந்து நாங்க சப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி அதை தான் இவங்க வந்து அந்த கம்பெனி தான் இதை வந்து செய்தாங்க ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி மட்டும் நடந்ததுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பிகாஸ் இன்னைக்கு தேதியில் ஒரு பேட்டரி மோட்டாருக்கு ஆகக்கூடிய செலவு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியை சேர்த்து வாங்குறோம் பிகாஸ் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட பழைய வண்டி எல்லாமே வந்து கொட்டி கிடக்கு இந்த மாதிரி மோட்டர் மட்டும் தூக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து அதாவது இந்த மாதிரி இன்ஜினை தூக்கிட்டு மோட்டர் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு புது புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பைக்கே வந்து நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இவி பைக்காக தட் வுட் பி பெட்டர் இல்லையா இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு படிச்சிருக்கோம் நேற்று நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதில் 3 சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலுமே ரேண்டமாக ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து இன்னும் அற்புதமாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ நேற்று நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தேன் அதற்கும் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க பரவாயில்ல அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஸோ தொடர்ந்து இதே போல் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேலே கீழே போயிட்டே வருது பட் தொடர்ந்து ஓடுறதுக்கு உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு ஸோ மீண்டும் உங்களை நாளை பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டெக்னாலஜி